பகிர்ச்சிக்க வேண்டாம், அது உங்களுக்கு தான் சிக்கல். கன்னட பிரதமரை எச்சரிக்கும் சர்வதேச தலைவர்கள். கனடா நாட்டின் பொருளாதாரம் மற்றும் அரசியல் அமைப்பு ஆகிய அனைத்துமே வெளிநாட்டினர் கையில் தான் உள்ளது. கனடா நாட்டில் இந்தியர்கள் அதிக அளவில் வசித்து வருகிறார்கள். அவர்களில் பெரும்பான்மையினர் சீக்கியர்கள். இந்தியாவிலிருந்து உயர் படிப்பு படிப்பதற்காக செல்பவர்களில் பெரும்பாலானவர்கள் நல்ல வருவாய் கிடைப்பதன் காரணமாக அங்கேயே செட்டில் ஆகி விடுகிறார்கள். மேலும் ஆள் பற்றாக்குறை காரணமாக கனடா அரசாங்கம் இந்தியர்களுக்கு எளிதாக குடியுரிமை வழங்குவதுதான். இந்த நிலையில் கனடாவில் காலிஸ்தான் பிரிவினைவாதியான ஹர்தீப் சிங் நிஜார் கடந்த ஜூன் 18 கொலை செய்யப்பட்டார். மர்மம் நிறைந்த அந்த கொலை விவகாரம் கனடாவில் மட்டுமின்றி சர்வதேச அளவிலும் பெரிதாக எதிரொலித்தது. ஹர்தீப் சிங் நிஜார் கொல்லப்பட்டதன் பின்னணியில் இந்தியா இருப்பதாக கனடா குற்றம் சாட்டியது. அதைத் தொடர்ந்து கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவில் உரிசல் ஏற்பட்டது. இந்திய தூதரக அதிகாரிகளை கனடாவும் கனடா தூதரக அதிகாரிகளை இந்தியாவும் வெளியேற்றியதால் இரு நாட்டு உறவில் பதற்றம் ஏற்பட்டது. கனடாவில் வாழும் இந்தியர்களுக்கு மத்திய அரசு பாதுகாப்பு எச்சரிக்கை வெளியிட்டது. இரு நாடுகளும் பரஸ்பரம் விசா வழங்குவதை நிறுத்திக் கொண்டன. இந்த விவகாரத்தால் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு தொடர்ந்து மோசமடைந்தது. இந்த நிலையில் ஹர்தீப் சிங் நிஜார் கொலை விவகாரத்தில் இந்தியாவிற்கு தொடர்பு இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தற்பொழுது மீண்டும் எழுப்பியிருக்கிறார். கனடா நாட்டின் குடியுரிமை பெற்ற ஒருவர் கனடா மண்ணில் கொலை செய்யப்பட்டதில் இந்திய அரசின் அமைப்புகளுக்கு தொடர்பு இருப்பதாக நாங்கள் நம்புவதாக காரணங்கள் இருக்கின்றன, ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். நிஜார் கொலையில் இந்தியாவுக்கு தொடர்பு இருக்கிறது என்று தனது நிலைப்பாட்டில் கனடா தொடர்ந்து உறுதியாக இருப்பதைப் போல இந்தியாவுக்கு எதிரான இத்தகைய குற்றச்சாட்டை ஏற்க முடியாது என்ற நிலைப்பாட்டில் இந்தியா உறுதியாக இருக்கிறது. இந்த நிலையில் இந்தியாவில் இருக்கும் 40 மேற்பட்ட கனடா தூதர்கள் வெளியேற்றப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து பிரிட்டிஷ் கொலம்பியாவின் முன்னாள் பிரீமியரான கிறிஸ்டி கிளாக் இந்தியாவுடனான மோதலால் கனடாவுக்குத்தான் இழப்பு என்று கூறியுள்ளார். கிறிஸ்டி கிளாக் பேசுகையில், இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையில் வர்த்தக ஒப்பந்தம் உள்ளது, ஆனால் இந்த பிரச்சனையால் அந்த ஒப்பந்தம் தாமதமாகி வருகிறது. மேலும் சரியான நேரத்தில் இரு நாடுகளுக்கும் இடையில் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகவில்லை எனில் அதனால் இழப்பு கனடாவுக்குத்தான் ஏற்படும். கனடா உற்பத்தி செய்யும் பொருட்கள் மிக உயர்ந்த மதிப்பும் தரமும் கொண்டவை. அதே சமயம் இந்தியாவால் கனடாவை விட்டுவிட்டு வேறொரு நாட்டிடமிருந்து பொருட்களை பெற முடியும். இதனால் பாதிப்பு கனடிய பணியாளர்களுக்கும் கனடிய பொருளாதாரத்திற்கும் தான். எனவே கனடாவின் வளத்தை அதிகரிக்க முயலும் நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவு பாதிக்கப்படுவதால் கனடா நாட்டுக்குத்தான் இழப்பு என்று கூறியுள்ளார். இந்த நிலையில் இந்திய பிரதமர் மோடியின் ராஜதந்திர அரசியலை உன்னிப்பாக கவனித்து கனடா மோடியை பகைத்து கொள்ளாமல் சமாதானம் செய்ய வேண்டும், இல்லையென்றால் கனடாவுக்கு தான் சிக்கல் என்கிறார்கள் சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள். உங்கள் தினசேவல்.